சேனல் மக்கி நோட்ஸ். எங்கள் சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஎம்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்கும் யூஸ் ஆகிற விதமாக நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிக்ஸ் தமிழ் போயிட்டுருக்கு. ஒன் பை ஒன்னாக எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி வீடியோ போட்டுருக்கோம். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஐந்தில் உரைநடை பகுதி தமிழர் பெருவிழா நுழைமுழனக்குன்னு பார்க்கலாம். உறவுகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை வளர்க்கும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் தமிழருடைய நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்ட விளக்கும் வகையில் பல விழாக்கள் இருக்குது. ஸோ அந்த விழாக்கள் நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டை எடுத்து சேர்க்குது, எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் தமிழருக்கே உரிய சிறப்பான ஒரு விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கையை கடவுளாக வணங்குறது தமிழுடைய மரபு. நம்ம இயற்கையும் ஒரு கடவுளாக வணங்குவோம். அந்த இயற்கையை போற்றும் விழாக்கள் பல இருக்குது. அந்த வகையில் மிகவும் சிறப்பானது இது அப்படின்னா பொங்கல் விழா. ஓகேவா? ஸோ அந்த பொங்கல் விழாவை பற்றி நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழா. ஓகேவா? ஸோ உழவர்கள்லாம் ஆடி திங்கள்லாம் விதைப்பாங்க, நெல்லை விதைப்பாங்க, தைத்திங்கள் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செய்கிற அதே நாளில் தைத்திங்களுடைய முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவாங்க. அந்த திருவிழாவை தான் அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பொங்கல் திருவிழா, தமிழர் திருவிழா, அறுவடை திருவிழா, இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் வந்து பசுமையான ஆடை உடுத்தி பல நிறைய பூக்களை சுட்டியிருப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காய், கனி, கரும்பு எல்லாம் எல்லாமே விளைஞ்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு படைப்பாங்க. ஓகேவா? அடுத்த பேரா, அந்த உழவர்கள் வந்து இயற்கைக்கு மட்டும் கிடையாது, தம்முடைய உழைச்ச காலனிகளுக்கும் நன்றி கூறி அந்த விழாவை கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த விழாவை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் திருவிழா வந்து இரண்டு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் நடக்கும். இது வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கும்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பொங்கல் திருவிழா என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பொங்கல் விழா, தமிழர் திருவிழா, அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். ஓகேவா? இது எல்லாமே பொங்கல் விழா தான். அடுத்து போகி திருநாள். போகி எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்கழி மாதத்தோட இறுதி நாள். மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தான் போகி திருநாள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பழைய செயலாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கான விழாவை கொண்டாடுறது தான் போகி திருவிழா. ஓகேவா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்ல ஆண்டோர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்காகவே இந்த போகி திருநாளுக்காக தான். தை மாத்திரை முதல் நாள் தான் பொங்கல் திருநாள். அந்த திருநாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசலை வண்ண கோலம் இடுவாங்க, மாவிளை தோரணம் கட்டுவாங்க, புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரி நெல் இதெல்லாமே சேர்த்து பொங்கல் இடுவாங்க. ஸோ பொங்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பொங்கி பெருகி வர்றது தான். பொங்கி பெருகி வர்றதுக்கு தான் பொங்கல் அப்படின்னு போயிடும். அந்த பொங்கல் பொங்கி வரும் வேலையில் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒளி எழுப்புவோம். இதுதான் அந்த பொங்கல் திருவிழா. அந்த பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரும் அப்படின்னு அந்த மக்களுடைய நம்பிக்கை. பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பொங்கி வரும் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு. அடுத்து தலைவாழை இலையில் அந்த பொங்கலை வச்சு படைப்பாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழம், வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வழிபடுவாங்க. விளைச்சலுக்கு காரணமான கதிரவனுக்கும் அந்த டைமில் நம்ம நன்றியும் சொல்லுவோம். அடுத்து அந்த சக்கரை பொங்கலை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பொங்கல் விழாவை கொண்டாடுவோம். ஸோ தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடி தொடங்குது. தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டே தொடங்குது. தை இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? ஸோ திருவள்ளுவர் தினம் அப்படின்னா தை இரண்டாம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா தை முதல் நாள். அடுத்து மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகளை வந்து உழவர்களின் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம்ன்ற ஒரு பொருளும் இருக்குது. மாடு அப்படின்னா செல்வம். மாடுகள் வந்து உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக எது கருதுகுது அப்படின்னா மாடு தான். ஓகேவா? உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடு விளங்குது. ஸோ அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்தும் வகையாக தான் இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஸோ அந்த மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டுக்கு நீராட்டுவாங்க, கும்பு சீவி வண்ணங்க தீட்டுவாங்க, கழுத்தில் மண்ணியை கட்டுவாங்க, பூ தழை எல்லாத்தையும் மாட்டுக்கு சூட்டுவாங்க, அதுக்கப்புறம் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தேய்ப்பாங்க. பொங்கல், தேங்காய், பழம், வெத்தலை பார்க்க இதெல்லாமே படைச்சி மாட்டுக்கு வழிபடுவாங்க. சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுப்பொங்கல் என்றைக்கும் அந்த நாள்லேயே மஞ்சு விரட்டு நடைபெறும். சில ஊரில் அடுத்த நாள் நடைபெறும். மஞ்சு விரட்டு அப்படின்னா மாடுகளை அடக்கி தழும் வீர விளையாட்டு. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழும் வீர விளையாட்டு. ஓகேவா? இந்த விளையாட்டை வந்து மாடு பெருத்தலும் சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஏறு தழுதலும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுதல் இது எல்லாமே ஒன்று தான், மாடுகளை அடக்குதல். ஸோ திருவள்ளுவர் வந்து பொது ஆண்டுக்கு முன் 31ஆம் தேதியில் பிறந்தார். ஸோ திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா நம்ம நடைமுறை ஆண்டோட இப்போ 2020 கூட 31 ஆட் பண்ணும்.
2051. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு இப்ப என்ன அப்படின்னா 2051. ஓகேவா? மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவோம், எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களாம் போய் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துவாங்க. சின்ன சின்ன ஊர்ல பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டில் வந்து நடத்துவாங்க, நடத்திட்டு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு, இது எல்லாத்தையும் போற்றும் விழா தான் பொங்கல் விழா. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு. உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து தமிழர்கள் வந்து பொங்கல் திருவிழா மகிழ்ச்சியாகவே கொண்டாடுவாங்க. ஸோ இந்த அறுவடை திருவிழாவை என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரி சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்களாம். எங்கே? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இங்கே எல்லாமே வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்களாம், பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன்னு சொல்லுவாங்க. குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் உத்தராயன்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாருங்க. பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க இந்த அறுவடை திருநாள. பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க, குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன்னு சொல்லுவாங்க. மற்ற இந்த ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகர சங்கராந்தி. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படி லைட்டாக பார்த்துடலாம், நான் இம்பார்ட்டன் மட்டும் சொல்லிடுறேன். இயற்கையை போற்றும் விழா தான் இந்த பொங்கல் திருவிழா. பொங்கல் விழா, தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள், இது எல்லாமே ஒன்று தான், பொங்கல் திருவிழா தான். ஓகேவா? அடுத்து பழையன, அதாவது போகி திருநாள் அப்படின்னா பழையன கழுதலும் புதின பொருளும், பழைய சேர்த்துட்டு புதுசு சேர்க்கறது தான் போகி திருநாள். அந்த காலத்தில் வந்து மழை கடவுளை வழிபடும் நோக்கில் தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுவாங்க, இந்திர விழாவாக கொண்டாடுவாங்க. ஓகேவா? அடுத்து பொங்கல் அப்படின்றதுக்கு பொங்கி பெருகி வருதல் அப்படின்ற மீனிங், பொங்கி பெருகி வருதல். தை முதல் நாளில் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது, தை இரண்டாம் நாளில் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுது. ஓகேவா? மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் அப்படின்னு பொருள், மாடு அப்படின்னா செல்வம். மஞ்சு விரட்டு அப்படின்றதுனா மாடுகளை அடக்கிறது. ஓகே? ஸோ மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு ஏறுதல், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும் அப்படின்னா நடப்பு ஆண்டுடைய 31 கூட்டிக்கணும். அடுத்து அறுவடை திருநாள பஞ்சாப்ல லோரின்னு சொல்லுவாங்க, குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன்னு சொல்லுவாங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மகர சங்கராந்தி. அடுத்து புக் பேக், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர், கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் பிளஸ் அன்று, இது எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா பொங்கல் அன்று, பொங்கல் பிளஸ் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை, இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா போகி பிளஸ் பண்டிகை, போகி பண்டிகை, போகி பிளஸ் பண்டிகை, போகி பண்டிகை. பழையன கழுதலும் புதியன புகுதலும், பழையன கழுதலும் புதியன புகுதலும். பச்சை பசையில் என்று வயலைக்கான இன்பம் தரும், பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும். ஓகே? பச்சை பசையில் இருந்தால் இன்பமாக இருக்கும், பட்டு போயிருந்தால் துன்பமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.